வெயிட் லாஸ் சட்னி செய்ய போறோம். இந்த சட்னி வந்து கொய்யாக்காய் வச்சு தான் செய்ய போறோம். இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து ரொட்டிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன்ப்பா. ரொம்பையும் பழமா இருக்கக்கூடாது, ரொம்பையும் காயா இருக்கக்கூடாது, மீடியமானதா இருக்கணும். வெட்டிக்கிறோமோ. இப்போ இதை நம்ம பாதியா நறுக்கிக்கிடுவோம். இப்போ இதை நறுக்கிட்டோம். இப்பப்பா உள்ள இருக்கிற நம்ம விதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். உள்ள இருக்க விதை எடுத்துருவோம். இப்படி எல்லா விதையும் எடுத்துருவோம். இந்த கொய்யாக்காவை திருகளை வச்சு திருவி எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு கொய்யாக்காவை திருவி எடுத்துக்கிட்டேன். மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லியில் பாதி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. கால் ஸ்பூனு வெல்லம் போட்டுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் சின்னதில் ஒரு அரை புழிஞ்சுக்கிடுவோம். கொஞ்சோண்டு பிங்க் சால்ட்டு வெயிட் லாஸ் கண்டி போடுறேன், கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். நம்ம திருகி வச்சுருந்த கொய்யா காய் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றலை, கொத்தமல்லியில் இருந்த தண்ணியிலையே அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நான் மிக்சியிலேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். மீதம் இருக்கிற திருவிய கொய்யாக்காவை இதில் போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம், கலந்துக்கிடுவோம். நல்லா கலந்தாச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக இருக்குப்பா, உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.